உத்தரப்பிரதேச மின்சாரத்துறையில் பணியாற்றும் அதிகாரி தனது அலுவலகத்தில் அல்கொய்தா தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின்லாடனின் படத்தை வைத்திருந்ததற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தின் மின்சாரத்துறையில் பணியாற்றும் ரவீந்திர பிரகாஷ் எனும் அதிகாரி தனது அலுவலகத்தில் உலகத்தின் சிறந்த பொறியாளர் என்ற வாசகத்துடன் கூடிய பின்லாடனின் புகைப்படத்தை வைத்திருந்தார். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அந்த அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தன்னை பொறுத்தவரை பின்லாடன் தான் உலகின் சிறந்த பொறியாளர் என தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரி பண்டிட்டுகள் குறிவைத்து கொல்லப்படுவதாக எழுந்துள்ள புகாரை அடுத்து காஷ்மீர் துணைநிலை ஆளுநரிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த மாதம் 3 பொதுமக்களும் 2 பாதுகாப்பு படை வீரர்களும் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு எதிரான குறிப்பாக காஷ்மீரி பண்டிட்டுகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அமித்ஷா ஆளுநரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்கத்தாவில் உயிரிழந்த பிரபல பின்னணி பாடகரான கிருஷ்ணகுமார் குன்னத்தின் இறுதிச் சடங்கு இன்று மும்பையில் நடைபெறவுள்ளது. நேற்றிரவு கொல்கத்தாவில் நடந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபல பாடகர் கே மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கே அம்மாநில அரசாங்கம் அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தியது. அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மலர்வளையம் வைத்து தனது இரங்கலை பதிவு செய்தார். இந்நிலையில் மும்பையில் உள்ள அவரது இல்லத்திற்கு அருகில் உள்ள மயானத்தில் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு தொடர்புடைய வங்கிக் கணக்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா எனும் இஸ்லாமிய அமைப்பிற்கு தொடர்புடைய 33 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பின் மீதான பணமோசடி வழக்கு லக்னோ சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் 68.62 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கணக்குகள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அமலாக்கத்துறையை விமர்சித்து ட்வீட் ஒன்றை பகிர்ந்துள்ளார். ப. சிதம்பரம் பகிர்ந்துள்ள ட்வீட்டில், பண பரிமாற்றமே இல்லை, ஆனால் பணச்செலவை செய்தார்கள் என குற்றச்சாட்டு வைக்கப்படுவதாக விமர்சித்துள்ளார். மேலும், பாக்கெட்டும் இல்லை, பர்சும் இல்லை, ஆனால் நீ பிக் பாக்கெட் அடித்தாய் என்று சொன்னால் எப்படி இருக்கும் எனவும் தனது ட்வீட்டில் குறிப்பிட்டுள்ளார். ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை பண முறைகேடு குற்றச்சாட்டு வைத்துள்ள நிலையிலும், நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் சோனியா மற்றும் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையிலும் ப. சிதம்பரம் இந்த ட்வீட்டை பகிர்ந்துள்ளார். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.